சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, உமன்ஸ் ஐபிஎல்ல 11வது மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் யூபிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். டெலகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே பிச்சோட வியூ, அதாவது பிச் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம். பிச்சோட பவுண்டரி லைன் என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துக்கலாம். பிச் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சொந்தமா டீம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பிளஸ் ஒரு டெமோ டீமும் நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல நீங்க இன்னமும் மை மாஸ்டர் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இன்வைட் கோட் வந்து லெட்ஸ் பிளேனு போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நமக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கக்கூடிய ஒரு கான்டெஸ்டா கொடுப்பாங்க. அதனால நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் பண்ற ஆப்ஷனும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சின்ன சுவாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் டெய்லி உட்காந்து நீங்க பிச்சு ரிப்போர்ட் இது இதுன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து டாஸ் வின் பண்ற கேப்டன் சொல்ற மொத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மும்பை இல்லைன்னா டிசி, இந்த ரெண்டு டீம் பிளேயிங் விளையாடும் போது அவங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வந்து நீங்க அந்த டீமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டீமுக்கு. இதேதான் ஆர்சிபி, யூபி, குஜராத் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஆப்போனன்ட் டீமா இருக்கக்கூடிய செகண்ட் டீமுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வின்னிங் டீமா ஒரு டீம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச், ஆர்சிபி 130 ரன் அடிச்சு எப்படி வின் பண்ண முடியும், கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. 142 ரன் அடிச்சு எப்படி வின் பண்ண முடியும், கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஒரு 194 ரன் அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா டிசி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 160+ வந்தா நீங்க வந்து ஒருவேளை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், செகண்ட் பேட்டிங்க வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் வந்து நடந்திருக்கு, 9ல் 2 மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாமே பேட்டிங் செகண்ட் தான். அதிகமா பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான், 150 பாத்தீங்கன்னா 10 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க, 69 5 இன்னிங்ஸ், 89 2 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் டிசி 194 அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோர் ஜிடி 107 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆர்சிபியோட ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ணை மூடிட்டு வந்து ஒரு 6-7 பிளேயர் தான் இருக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மந்தனா, டிவைன், மேகனா, பெர்ரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிச்சா கோஸ். ஸோ இந்த 4 பிளேயர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வரிகம், மெல்னிக்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா சிங். ஸோ 1 மந்தனா, 2 டிவைன், 3 மேகா, 4 வந்து பெரி, 5வது பார்த்தீங்கன்னா வரிகம், 6வது மேலிக்ஸ், 7வது வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங். இந்த 7 பிளேயர் தான் இந்த டீம்ல வந்து மாத்தி மாத்தி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இந்த 7 பிளேயர்லையும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க செட் பண்ணிக்கோங்க. மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடைய அவசியம் கிடையாது. சோப்ரால வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச் 5 விக்கெட் எடுத்தாங்க, அடுத்த 3 மேட்சா ஃப்ளாப்பான ரிசல்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணாங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 7 பிளேயருமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேயரா இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா டிவைனி, பெரி, வரிகம், அடுத்து வந்து மெல்னிக்ஸ், இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. அதனால இந்த 4 பேரையுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா ரேணுகா சிங்குக்கு பதிலா நீங்க வந்து ஸ்ரேங்கா பட்டேலையும் ஃபோகஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்ரேங்கா பட்டேல் லாஸ்ட் 2 மேட்சா விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேட்டிங் ஆப்ஷனுமே அவங்களுக்கு இருக்கு. அதனால 7வது ஆப்ஷன்ல ரேணுகா சிங்குக்கு பதிலா நீங்க வந்து ஸ்ரேங்கா பட்டேல கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். மத்தபடி நீங்க வந்து இப்படி இப்படி அப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை, இந்த பிளேயர்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானதா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூபி டீம், யூபி டீம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர், லாஸ்ட் மேட்ச்ல 17 ரன் ஸ்கோர் பண்ணாலும் 4 ஓவர் போலிங் பண்ணாங்க. அடுத்து ஹாரிஸ் 2வது மெயின் ஆல்ரவுண்டரா இருக்காங்க. இந்த சீசன்ல ஆல்மோஸ்ட் அவங்க வந்து எல்லா மேட்சுமே நல்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 1வது 2வது 3வது இந்தியன் ஆல்ரவுண்டர் தீபி சர்மா வந்து 3வது இம்பார்ட்டன்ஸ்ல கொடுக்கும். அவங்களும் ஒரு சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா எகல்ஸ்டோன், 4 ஓவர் கன்ஃபார்ம் போலிங் பண்ணுவாங்க, விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. 5வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து
ஹீலிக்கு கொடுக்கலாம், விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிளஸ் நமக்கு வந்து கேப்டன்சில இருக்கிறாங்க, ரன்னும் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஆறாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபாடுக்கு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா நவகிரிக்கு வந்து நீங்க வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஆறு பிளேயருமே நமக்கு போதும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். முதல் நாலு பிளேயர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு பிளேயரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்சிபி ல ஒரு நாலு பிளேயர் வந்து பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய பிளேயர் சொன்னோம், அந்த நாலு பேரையும் மிஸ் பண்ணாம டீம் செட் பண்ணுங்க எப்படிங்கிறத பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே நமக்கு தேவை. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டிவைனு பெரி மெல்னிக்ஸ் அடுத்தது வரிகம், இந்த நாலு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எட்டு பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்போனன்ட் டீமில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பத்தாவது பிளேயரா வந்து மந்தனாவும் இருப்பாங்க, சாரி ஒன்பதாவது பிளேயரா மந்தனாவும் பத்தாவது பிளேயரா ஹீலியுமே உங்க ஆப்பனன் டீம்ல இருப்பாங்க. ஒருவேளை உங்க ஆப்பனண்டோட சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இன்னைக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம் நிறைய பேருக்கு, மத்தபடி எல்லாருமே சேம் டீமோட வர்றதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு இடத்துல எந்த சேஞ்ச் வேணாலும் உங்க ஆப்பனண்ட் பண்ணலாம். கேப்டன் ஐஸ் கப்பினை பொறுத்த வரைக்கும் டிவைனு பெரி அட்டப்பட்டு டிபி சர்மா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஐஸ் கப்பின்ல நல்ல ஆப்ஷன் இருக்கு. ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா நீங்க ஹீலியை ஃபோக்கஸ் பண்ணலாம், மந்தனாவை ஃபோக்கஸ் பண்ணலாம், மெல்னிக்ஸ் எகல்ஸ்டோன் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் கேப்டன் ஐஸ் கேப்டன் இந்த நாலு பேர்ல விடுங்க. அமெரிக்கி ஹாரிஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், ஹாரிஸுமே இந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே கேப்டன் ஐஸ் கேப்டனா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பெரிய அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிவைன் ரெண்டு ஓவர் தான் அதிகபட்சமா போல் பண்றாங்க, பட் டிவைன் வந்து கண்டினியூஸா ரெண்டு மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் டைம் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.